அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே 31 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மே 31 என்ன அப்படின்னா, உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதாவது புகையிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நிக்கோடின் என்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் இந்த புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகி நிறைய அடிமையாகி தன்னுடைய இன்னுயிரை விட்டுவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள்ங்க. இதை வந்து எதிர்த்து அதற்கான ஒரு பின்விளைவுகள் என்ன ஏற்படும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில்தான் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாள் 1987 முதல் அனுசரிக்கப்படுகிறதுங்க. இந்த புகையிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 வகையான புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க. அதே மாதிரி மனிதன் இறக்கக்கூடிய காரணிகளை, அதாவது மனிதனுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் வந்து புகையிலை 2வது இடத்தில் இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு இந்த மே 31 வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு அமெரிக்க புது கவிதைகளின் முன்னோடியாக கருதப்படுகின்ற வால் விட்மேன் அவர்களுடைய பிறந்த தினம். 1817 மே 31 நாள் இவர் பிறந்தார். வால் விட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கவிஞர் மற்றும் பள்ளி ஆசிரியர், இதழாளர் மற்றும் எழுத்தாளருங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த மது விளக்கை எதிர்த்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு புதினத்தை இவர் ஃப்ராங்க்லின்ஸ் எவன்ஸ் என்ற பெயரில் வந்து இவர் எழுதினாருங்க. அது மட்டுமல்ல, லைஃப்ஸ் ஆஃப் கிராஸ், புல் இலைகள், ஏழை எளிய மக்களும் படித்து தெரிந்து கொள்ளும் வகையில் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்ற வகையில் அவர் எழுதிய அந்த புல் இலைகள் என்ற கவிதை தொகுப்பு மிகவும் பிரபலமானது ஒன்றுங்க. இவர் வந்து அரசியலில் ஈடுபட்டு அங்கு அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த அடிமை முறையை எதிர்த்து இவர் போராடியவர் நம்முடைய வால் விட்மேன் அவர்கள். அதன் பிறகு இந்த மே 31 என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்ற நாளுங்க. 1973 சென்னையிலிருந்து டெல்லியை நோக்கி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம், 440 அந்த எண்ணெய் கொண்ட ஏர்லைன்ஸ் விமானம் பயணம் செய்தது. அதில் கிட்டத்தட்ட 65 பயணிகள் அதில் பயணம் செய்தார்கள். அங்கே டெல்லியில் பலத்த மழை காரணமாக அந்த விமானம் தீப்பற்றி எரிந்து அதில் பயணம் செய்த 65 நபர்களில் 45 பேர் இறந்து போனார்கள்ங்க. அதில் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மோகன் குமாரமங்கலம் அவர்களும் அதில் இறந்து விட்டார். அது மட்டுமல்ல, அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த பால தண்டாயுதபாணியும் இந்த விமான விபத்தில் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.